ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ் சிலம்பஸ் சீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிலம்பஸில் நமக்கு மொத்தம் மூணு பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதில் பார்ட் சியில் ஆத்தர்ஸ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ட் சியில் நமக்கு மொத்தம் 20 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது டாபிக் நம்பர் 11, மேட்ச் த கேரக்டர்ஸ் வித் ரெலவென்ட் ஸ்டோரி டைட்டில். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 ஷார்ட் ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஸ்லைட்ஸ்லாம் இந்த வீடியோஸில் கொடுத்துருக்கேன். ஒரு ஒரு ஸ்லைட்லையும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ்லாம், நீங்கள் வந்து அதை கேர்ஃபுல்லாக படிச்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியும் நல்லா வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மட்டுமே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். அப்போ கிட்டத்தட்ட 10 ஸ்டோரி இருக்குது நமக்கு, அப்போ வந்து 2 hours மேலே எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லலை, ஒரே ஒரு ஷார்ட் ஸ்டோரி மட்டும் செல்ஃபிஷ் ஜெயின் மட்டும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து அதோட இந்த கதை என்ன சொல்லுது அது மட்டும் தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அந்த செல்ஃபிஷ் ஜெயின்ட்டில் வந்து நான் எப்படிலாம் மார்க் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி நான் டீச் பண்ணியிருப்பேன். அதை கம்பேர் பண்ணி மற்ற ஸ்டோரிக்கும் நீங்கள் படிச்சுக்கிங்க. ஆனால் எல்லா ஸ்டைல்லையும் பாருங்கள், இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்லைடும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், அதில் இருக்கிற க்வெஸ்சன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நீங்கள் ஸ்டோரி படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு எல்லாமே ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஹைலைட் பண்ணுற விஷயம் மட்டும் நீங்கள் படித்தா கூட போதும். சரி ஓகே, டாபிக் போகும். த செல்ஃபிஷ் ஜெயின்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெசன்லேருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்குறோம், லைன் பை லைன் இல்லை. அதாவது இந்த கதையில் என்ன சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஜெயின்ட் அது வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கு, அதனால தான் செல்ஃபிஷ் ஜெயின்ட்னு இந்த லெசன் நேம் வச்சிருக்காங்க. அந்த செல்ஃபிஷ் ஜெயின்ட் வந்து ஒரு கட்டத்தில் வந்து திருதி நல்ல ஒரு மனிதனாக ஆயிடுச்சு. அதை பற்றி தான் ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், நம்ம ஸ்கூல் டேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படித்தது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு லெசனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லெசன் உள்ளே போவோம். அதாவது ஒவ்வொரு ஆஃப்டர்நூன் முக்கியமானது ஆஃப்டர்நூன் மார்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த ஜெயின்ட்டோட கார்டனுக்கு விளையாட வருவாங்க. அந்த கார்டன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எவ்வளவு ட்ரீஸ் இருக்குன்னு கேட்பாங்க. 12 ட்ரீஸ் இருக்கு, அது வந்து பீச் ட்ரீஸ் பார்த்துக்குங்க. அது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் டைம்ல வந்து பிங்க் பேர்ல்ஸ் கலர்ல பிளாசம்ஸ் அதாவது ஃப்ளவர்ஸ் பூக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா ரிச் ஃப்ரூட்ஸ் நிறைய பழங்கள் தரும் அப்படின்றாங்க. ஸ்ப்ரிங்ல வந்து பிங்க் பியல் கலர்ல பிளாசம் கொடுக்கும், ஆட்டம்ல வந்து ரிச் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பத்தியா, பேர்ட்ஸ் உட்காந்து பாடும் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பேர்ட்ஸ் பாடிட்டு இருக்கும் போது அதாவது பசங்க விளையாடுறதையும் விட்டுட்டு அதை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லைன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ல இந்த ஜெயின்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்னிஷ் ஆர்கன்ற ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கு. ஒரு 7 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா திருப்பியும் வருது. இவர் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவரோட கார்டன்ல இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்கு. இதை பார்த்து ரொம்ப கோவப்படுறார், கோவப்பட்டு நீங்க எல்லாம் எப்படி வந்து என்னோட கார்டன்ல விளையாடுறீங்கன்ற மாதிரி திட்டுறாரு. இங்க வந்து நான் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் துரத்துறாரு ரொம்ப மோசமான வாய்ஸ்ல. இந்த இடத்துல வந்து எத்தனை வருஷம் அவர் ஸ்டே பண்றாரு கேட்பாங்க, 7 இயர்ஸ். யாரை விசிட் பண்ண போறாருனா அவர் ஃப்ரெண்டு, அவர் பேர் வந்து கார்னிஷ் ஆர்க். அதுக்கப்புறம் இந்த ஜெயின்ட் வந்து ஒரு பெரிய செவர் அதாவது ஹை லெவல் வால் கட்டி போர்டும் போட்டது, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டட், அதாவது அத்துமீறல்கள் தண்டிக்கப்படுவீர்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி அப்படின்னு ஒரு போர்டை மாட்டிடுறாரு. அதுதான் இது செல்ஃபிஷ் ஜெயின்ட்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பாவப்பட்ட குழந்தைகள் அதான் பூவர் குழந்தைகள் மென்ஷன் பண்றாங்க, ஜாலியா இருந்த இது வந்து போயிடுச்சு இல்ல, அதனால அவங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு வேற இடம் இல்லை. ஸோ அவங்க ரோட்ல விளையாடுறாங்க. இந்த ரோடு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டஸ்டியா ஹார்ட் ஸ்டோன்ஸா இருக்கு, அவங்க விளையாடுறதுக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கார்டனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க, எவ்வளவு ஜாலியா அங்க நம்ம விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பேசிக்கிறாங்க. தென் ஸ்பிரிங் டைம் வந்துடுது, எல்லாம் கண்ட்ரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிளாசம்ஸ் பூ பூத்து அழகா லிட்டில் பேர்ட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ஜெயின்ட்டோட கார்டன்ல மட்டும் ஸ்டில் வின்டர், அதாவது இன்னும் வின்டராவே இருந்துகிட்டு இருக்கு. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாடுறதுக்கான வருத்தப்படல, ஏன்னா சில்ட்ரன் பசங்க இல்ல, ட்ரீஸ் வந்து பூக்குறதுக்கணும் மறந்துடுச்சு, ஏன்னா பசங்க எல்லாம் யாருமே இல்ல, அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஒன்னு அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க, ஒரு கிராஸ் வந்து அதாவது ஒரு புல் வந்து ஃபிளவர்ஸ் வந்து ஒன்னு பூக்கலான்னு பார்க்கும் போது உடனே நோட்டீஸ் போர்ட பாக்குது. ஸோ சில்ட்ரன்ஸ்க்காக வருத்தப்பட்டு திருப்பி அது வந்து பூக்காம கிரவுண்ட் உள்ளே போகுதுன்ற மாதிரி வர்ணிச்சிருக்காங்க. அந்த கார்டன்ல ஒன்லி ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட், அதாவது பனிங்க மட்டும் தான் இருக்கு, ஸ்ப்ரிங் வந்து மறந்தே போயிடுச்சு அந்த கார்டன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்னோலாம் இனிமேல் நாங்க வந்து லைஃப் லாங் இங்கே தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கிராஸ் புல்லா வந்து ஒயிட் கிளாக், அதாவது பனி மூட்டம் ஃபுல்லா வந்து இந்த கிராஸ் புல்லாம் மூடி வச்சிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த ஃபாரஸ்ட் அதாவது அந்த ட்ரீஸ் எல்லாம் எப்படி பாக்குறதுக்குன்னா சில்வர் மாதிரி இருக்கு, அதாவது அந்த பனி கட்டிங்லாம் வந்து மேலே படந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு சில்வர் மாதிரி தெரியல, அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க.
தென் அது வந்து வரவேற்கிறது இந்த வந்து ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட் வந்து எதை வரவேற்கிறது பார்த்தீங்கன்னா நார்த் விண்டை வரவேற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெயில் வந்து விசிட் பண்ண சொல்கிறாங்க. ஹெயில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் பெஞ்சுக்கிட்டு இருந்து ஹெயில் வந்து கட்டி கட்டியாக பனிக விழுது. அது வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் அந்த மாரி வந்து பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அந்த ரேட்டல் ரோஃப் இருக்காங்களா, அதாவது அந்த வீடு இருக்குல்ல ஜெயிண்டோட வீடு மேலே டொப்பு தொப்புன்னு விழுந்துருக்கு. மூச்சு உறுதே வந்து ஐஸ் கட்டிய மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது நம்ம பனிக்காலத்தில் நம்ம மூச்சு வருது நம்மளே பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து கொஸ்டின் வந்து நமக்கு வந்து அந்த ஜெயிண்ட் கார்டன்ல என்ன இருந்திருக்குன்னு கேட்பாங்க. ஸ்னோ ஃப்ராஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து நார்த் விண்டு, அதுக்கப்புறம் எயில். அதாவது இந்த ஆர்டர் முக்கியம், எது ஃபர்ஸ்ட் வந்தது, எது செகண்ட் வந்தது, எது தேர்ட் வந்தது கேட்பாங்க. ஸ்னோ அண்ட் ஃப்ராஸ்ட் ஃபர்ஸ்ட், செகண்ட் நார்த் விண்ட், தேர்ட் ஹெயில். அதுக்கப்புறம் ஹெயில் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை அவர்ஸ் வந்து விழுந்ததுன்ற மாதிரி கேட்பாங்க. 3 hours. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜெயிண்ட் ஒன்றும் புரியல, கண்ட்ரி ஃபுல்லா ஸ்ப்ரிங்ஸ் வந்துடுச்சு, ஆனா நம்மளோட கார்டன்ல மட்டும் இன்னும் ஸ்ப்ரிங் வரலையே, இன்னும் விண்டராகவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேட் அட் த விண்டோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. பட் ஆனால் ஜெயின் கார்டன்ல மட்டும் எதுவுமே வராதுன்ற மாதிரி, அதாவது ஸ்ப்ரிங் வந்து வராது, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் வந்தால் சம்மர் வரும், அதுவும் வராது. சம்மர் வந்தால் தான் ஆட்டம் வந்தோம், அதுவும் வராது. ஆட்டம்ல தான் கோல்டன் ஃப்ரூட், அதாவது நமக்கு வந்து பழங்கள் கிடைக்கும். அப்போ ஜெயின்க்கு ஜெயின்க்கு எதுவுமே கிடைக்காதுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரொம்ப செல்ஃபிஷா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டர் தான் இருக்கும், நார்த் விண்டு தான் இருக்கும், ஹெயில் ஃப்ராஸ்ட் ஸ்னோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஜெயின்ட் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கேன், பெட்ல இருந்து ஏஞ்சிக்குது. ஏன் ஏஞ்சிக்குது பார்த்தீங்கன்னா அது காதுல வந்து ஒரு இனிமையான ஒரு மியூசிக் விழுவுது, லவ்லி மியூசிக் வந்து இனிமையான இசை விழுவுது. அந்த மியூசிக் கேட்ட உடனே அது ஏஞ்சிக்குது. என்ன நினைச்சுக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிங் மியூசிஷியன்ஸ் மாதிரி இருக்கு, அதாவது ஒரு அரசரோட மியூசிஷியன்ஸ் வந்து பாடுற மாதிரி இருக்கு, அவங்க வந்து யாரோ போய்கிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி அந்த ஜெயின் நினைச்சுக்குது. அப்படியே ஜெனல் வழியா பாக்கலான்ற மாதிரி பாக்குது. ஆனா அது என்ன பாக்குது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிங் மியூசிஷியன் இல்லை, அது ஒரு சின்ன, அது வந்து ஒரு சின்ன பேர்ட் தான் பாடுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அது ரொம்ப லாங்ல இருந்து கேட்டாலும் அதுக்கு வந்து ரொம்ப நேரம் கேட்டுட்டு மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. ஹெயில் நார்த் விண்ட்லாம் வந்து எல்லாம் நின்று போச்சு, ஸ்ப்ரிங் வந்து கடைசியா வந்துடுச்சு. ஜெயின் பத்தி இதை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகி பெட்ல இருந்து வெளியே வந்து அது அப்படியே வேடிக்கை பாக்குறாரு. ஜெயின் வெளியே வந்து என்ன பாக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டை, அதாவது அந்த வால் பெரிய வால் கட்டுச்சு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு சின்ன ஓட்டையில இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் அப்படியே தழுவி வந்து ட்ரீஸோட பிரான்சஸ்ல உட்காந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. சோ நமக்கு க்வெஸ்சன் கேட்கலாம், எப்படி எந்த வழியா வந்து சில்ட்ரன்ஸ் வந்தாங்க, லிட்டில் ஹோல் இன் த வால், அதுக்கப்புறம் விளையாண்டுகிட்டு இருந்தாங்கன்னா இல்ல வந்து உட்காந்துகிட்டு ட்ரீஸ்ல உட்காந்துகிட்டு இருந்தாங்களா இல்ல சும்மா நின்று இருந்தாங்களான்னு கேட்பாங்க. அதாவது பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் உட்காந்துகிட்டு இருந்தாங்க மாரி நீங்க மென்ஷன் பண்ணும். இதுதான் சும்மா அவங்க வந்து கற்பனையா சொல்லியிருக்காங்க. இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிரான்ச் மேல உட்காந்தோடனே, பிரான்ச்சஸ் ஆஃப் ட்ரீஸ் மேல உட்காந்தோடனே அந்த ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு மறுபடியும் வந்து பிளாசம்ஸ் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சும்மா அந்த வெரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிராஸ் எல்லாம் சிரிக்குதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வேண்டாம், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது, ஆனா ஒரே ஒரு கார்னர்ல மட்டும் இன்னும் விண்டர் இருந்துகிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃப் த கார்டன், இந்த அது கார்டனோட கடைசியில பாத்தீங்கன்னா இன்னும் விண்டர் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பையன் வந்து நின்றுகிட்டு இருக்கான், அவன் ரொம்ப ஸ்மாலா இருக்கான், அந்த ட்ரீல ஏறுறதுக்கான ஹைட் இல்லைன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. அதாவது யாருன்னா என்ன தூக்கி மேல வைக்க மாட்டாங்களான்ற மாதிரி ஃபீல் பண்ணி அவன் வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா இந்த நார்த் விண்ட் ஃப்ராஸ்ட் ஸ்னோலாம் பாத்தீங்கன்னா இன்னும் அந்த இடத்துல சுத்திட்டே இருக்கிற மாதிரியும், அந்த ட்ரீ என்ன சொல்லுதுன்னா ஏறி வந்து என் மேல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்காக அந்த ட்ரீ என்ன பண்ணுதுன்னா தன்னோட பிரான்ச் வந்து எவ்வளவு தூரம் வளைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் டவுன் பண்ணி வளைக்குது. இருந்தாலும் அந்த பையனால ஏற முடியல, ஏன்னா அவன் ரொம்ப சின்ன பையனா இருக்கான். ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே அந்த ஜெயின்ட்டோட ஹார்ட் வந்து ரொம்ப மெல்ட் ஆகுது, ரொம்ப இறக்கமாயிடுது, நான் எவ்வளவு செல்ஃபிஷா இருந்துட்டு இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நினைக்குது இதனாலதான் ஸ்ப்ரிங் வந்து என்னோட கார்டன்ல வரல போல அப்படின்ற மாதிரி. உடனே அதெல்லாம் நினைக்குதுன்னா முதல்ல அந்த பையனை வந்து மேல வந்து ட்ரீ மேல உட்கார வைக்கணும், அதுக்கப்புறம் இந்த பெரிய வாலை வந்து உடைக்கணும், இனிமேட்ல இருந்து நம்ம கார்டன் பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு தான் அப்படின்ற மாதிரி அதையும் நினைச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் வருத்தம் தெரிஞ்சு வச்சுக்குது. தென் பாத்தீங்கன்னா அது அதோட ஃப்ரண்ட் டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு சைலண்டா வருது. இதை பார்த்து எல்லா பசங்களும் வந்து ஓடிடுறாங்க பயந்துகிட்டு, அதனால அந்த கார்டன் வந்து திருப்பி விண்டர் ஆயிடுது. லிட்டில் பாய் அந்த கடைசி கார்னர்ல இருக்கிற லிட்டில் பாய் மட்டும் ஓடவே இல்லை, அப்படியே நிக்கிறான். அவனோட கண்ணுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகாச்சா இருக்கிறது, ஃபுல் ஆஃப் டியர்ஸ் அப்படின்னு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான். எதனால அவன் ஓடலன்னா அவன் ஜெயின்ட் வந்ததை பார்க்கல, அதனால வந்து அவன் ஓடாம அப்படியே ஸ்டன்னா நிக்கிறான். ஸோ நம்ம கொஸ்டின் கேட்பாங்க அவன் ஏன் ஓடலைன்னா தைரியமானவனா அப்படிலாம் கேட்பாங்க. இல்ல அந்த ஜெயின்ட் வந்ததை பார்க்காதனால தான் அவன் ஓடாம இருக்கான், ரொம்ப அதிர்ச்சியா எல்லாம் பசங்களும் வந்து பயந்து ஓடிடுறாங்க அந்த மாதிரி கேட்கலாம். ஃப்ரெண்ட் ஊர்ல அது குவைட்லி அமைதியா வருதுன்ற மாதிரி கேட்கலாம்.
அதுக்கப்புறம் இந்த ஜெயிண்ட் வந்து பையனை வந்து ட்ரீ மேல உட்கார வச்சோடனே அந்த ட்ரீ பாத்தீங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருது, பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாட ஆரம்பிச்சிருது. தென் அந்த லிட்டில் பாய் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். அந்த ரெண்டு கையும் வந்து அந்த ஜெயிண்டோட நெக்க கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறான். ரொம்ப முக்கியமானது, ஜெயிண்ட் வந்து பண்ண உடனே என்ன பண்ணான்னு கேட்பாங்க. நெக்க வந்து ரெண்டு கையால அணைச்சு ஜெயிண்ட்டுக்கு ஒரு முத்தம் கொடுக்குது. இதெல்லாம் வந்து பசங்க எல்லாம் பார்த்தோன்ன, அதாவது மற்ற சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஜாலியா ஓடியாராங்க. இது இந்த டைம்ல வந்து மறுபடியும் அந்த விண்டர் ஆயிடுச்சுல, அது வந்து ஸ்பிரிங் ஆயிடுச்சு. ஜெயிண்ட் என்ன சொல்றது பாத்தீங்கன்னா, இனிமே இது உங்களோட கார்டன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அடுத்த ஸ்டெப் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய கோடாலி அதாவது கிரேட் ஆக்ஸ் அப்படின்றவங்க அதை எடுத்து அந்த பாலை உடைச்சிடறாங்க. சோ இந்த ஜெயிண்ட் பாத்தீங்கன்னா டெய்லி அந்த குழந்தையோட குழந்தையா இருந்து டெய்லியும் அவங்க கூட விளையாண்டுகிட்டு இருக்கு. இதை வந்து அங்க லோக்கல் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் டைம் அதாவது 2:00 ரொம்ப இம்பார்ட்டன்ட், மதியம் 12 மணி எத்தனை மணிக்கு இந்த பீப்புள்ஸ் வாட்ச் பண்ணான்னு கேட்பாங்க. அந்த டைம்ல இந்த பீப்புள்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணும்போது அந்த ஜெயிண்ட் வந்து குழந்தைங்க கூட ஹாப்பியா விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தென் ரொட்டீனா அந்த பசங்க வந்து இந்த ஜெயிண்ட் கார்டன் உள்ள வந்து விளையாண்டு அதுக்கப்புறமேட்டு பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க ஈவினிங் அவனா. தென் அந்த டைம்ல ஜெயிண்ட் கேக்குது, அந்த சின்ன பையன் எங்க, அதாவது என்ன வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாலே அந்த பையன் எங்க, அவனை பார்க்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து சில்ட்ரன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அவனை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நாளைக்காச்சும் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஜெயின் சொல்லி ரொம்ப அவனை நினைச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டெய்லியும் இந்த பசங்கிட்ட கேக்குது, அந்த பையன் இன்னும் வரல, அந்த பையன் என்ன, அந்த பையனை பத்தி விசாரிக்குது. பட் ஆனா அந்த பையனை பத்தி எதுவும் தெரியல, அவனை நினைச்சு ரொம்ப ஏங்குது. எப்படி ஏன் அந்த பையனை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்குன்னு இதுவே கொஞ்சம் கன்ஃபியூஸும் ஆயிட்டு இருக்கு. இப்படியே பல காலங்களுக்கு போகுது. இந்த ஜெயின்ட்டுக்கும் வயசாயிட்டு ஒரு பரஸ்பரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்றது. டக்குனு ஒரு லாட்டரி டிக்கெட் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸைட்மெண்ட் அமேஸ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்றத இந்த ஸ்டோரியில சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இதுல ஒன்னு ஹைலைட் அவங்க நம்பர் விழாம வேற நம்பர் விழுந்திருக்கும். சோ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாத்தீங்கன்னா, இந்த லாட்டரி டிக்கெட் எந்த நேஷனாலிட்டியை சேர்ந்தவங்க, அதாவது இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கேரட்லாம் எந்த நேஷனாலிட்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ரஷ்யா.
நெக்ஸ்ட் த லாஸ்ட் லீஃப் வாஷிங்டன் ஸ்கொயர் யூஎஸ்ஏ. அதாவது இந்த லாஸ்ட் லீஃப்ன்ற கேரக்டர் அந்த ஆத்தர் எங்க ஃப்ரேம் பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஸ்கொயர் யூஎஸ்ஏல ஃப்ரேம் பண்ணிருக்காரு. ஓகே, இந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த டைம் வின்டர் டைம், இந்த இடத்துல வந்து நிமோனியா அட்டாக் ஆயிடுது. அதனால அங்க அந்த நாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இறந்துடுறாங்க. இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ல ஒருத்தருக்கு வந்து நிமோனியா அட்டாக் ஆயிடுது. ஸோ அந்த டைம்ல அவங்க வீட்டுக்கு இருக்கிற விண்டோ வழியா ஒரு ட்ரீயை பாக்குறாங்க. அந்த ட்ரீல இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது. அது அந்த ட்ரீல இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் எப்ப போதும் அப்ப தன்னோட உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த பேஷன் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல அந்த பொண்ணு எப்படி உயிர் பத்தி வரா அப்படின்றது காமிச்சிருப்பாங்க இந்த ஸ்டோரியில. ஸோ லாஸ்ட் லீஃப் அந்த கேரக்டர் எங்கிருந்து எடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா ஸ்டோரி, அதாவது இந்த ஸ்டோரி எங்கிருந்து ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா வாஷிங்டன் ஸ்கொயர் வந்து. ஜெர்மனி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம How the camel got hit humps அப்படினு சொல்லிருக்காங்க. இது இந்தியால இருக்கிற ஒரு ஹவுலிங் டெசர்ட்ல நடந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டோரியில என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேமலுக்கு வந்து பின்னாடி ஹம்ப், அதாவது ஒரு கூதல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது புடிச்சுட்டு சவாரி செய்யற மாதிரி இருக்கும். அது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க ஆத்தர் வந்து அது இமேஜினேஷன் சொல்லியிருப்பாங்க. அதாவது டெசர்ட்ல கேமல், ஆக்ஸ், டாக், ஹார்ஸ் நாலுமே இருக்கு. இல்ல கேமல் மட்டும் வேலையை செய்யாம சோம்பேறியா இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஜிம் சொல்லுவாங்க. அதாவது அந்த டெசர்ட் ஆட்சி புரியவர ஒரு மெஜிஷியன், அதாவது கடவுள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி, அவர் வந்து ஒட்டகத்தை எப்படி வந்து வேலை செய்ய வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு இமேஜினேஷன் இந்த ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது.
நெக்ஸ்ட் த ஓப்பன் விண்டோ பர்மா நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இல்ல இது ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு வந்து ஒரு சின்ன பொண்ணு, அது ஒரு 15 இயர்ஸ் இருக்காது. அந்த பொண்ணு இருக்கா வீட்டுக்கு வந்து ஒரு விருந்தாளி வந்து பயன்படுத்தி அவங்க அதுல ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகுறா. அதாவது இந்த ஸ்டோரி சொன்ன விதம் பாத்தீங்கன்னா, ஒரு ரொமான்ஸ் போட்டிருக்கு இந்த ஸ்டோரியில. பட் ரொமான்ஸ்ல நமக்கு என்ன சொல்ல வராதுன்னா, ஒரு விதமான ஒரு ஃபன்னியஸ்டான திங்ஸ் வந்து உருவாக்கி அதுல சந்தோஷப்படுறதுதான் இந்த ரொமான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.